அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளுக்கு குறித்து பார்த்தீங்கன்னா, சட்டமன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டு குறித்து ஒரு சுற்று அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ன சுற்று அறிக்கை வந்து வந்திருக்கு, ஸோ ரிசல்ட் வந்து என்னைக்கு வந்து அப்டேட் வந்து ஆக போகுது, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 வீக்காக வந்து இவங்க வந்து அப்டேட் வந்து பண்ணாமல் வந்து இருக்காங்க இல்லையா, ஸோ எதனால் வந்து அப்டேட் வந்து பண்ணாமல் வந்து இருக்காங்க, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை குறித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதிரடியாக வந்து ஒரு சுற்றறிக்கை வந்து வந்திருக்கு. ஸோ என்ன சுற்றறிக்கை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து சில மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் வந்து ஆகும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பொறுத்தளவுக்கு அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ ஒரு 6 மந்த்தாக 7 மந்த்து கழிச்சு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 5 மாவட்டத்துக்கு மட்டும் ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணாங்க. ஸோ அதை தொடர்ந்து மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து மாவட்ட வரையாக வந்து அறிவிப்பு வந்து வெளியாக போகுது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து ஆக போகுது அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பொறுத்தளவுக்கு ஒரு 10 மாவட்டத்துக்கு மேலே அப்டேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்துருக்கு. ஸோ ரிசல்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த மாவட்டத்தினாலும் ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணாலே போதும். ஸோ அதில் வந்து உங்கள் மாவட்டத்தில் வந்து ரிசல்ட் வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது ரிசல்ட் இருக்குல்லையா, அந்த கிளிக் பண்ணாலே PDF வந்து டவுன்லோட் ஆகிடும். அந்த PDF உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, உங்களுடைய நேமு, ஸோ எல்லாமே வந்திருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவுக்கு 2 டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆனோம்னா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டர் வந்து வரும் இல்லையா. ஸோ அதில் கால் லெட்டர்லாம் வந்த உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்றைக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு தற்காலிகமான தான் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராப்பராக முடிச்சால் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேலையை வந்து கன்ஃபார்மாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ப்ராப்பராக வந்து வச்சுக்கோங்க. இதில் வந்து எதனா மிஸ்டேக் வந்து இருந்தாலே போதும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த வேலைக்கு வந்து ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகாமல் வந்து போயிடுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பொறுத்தளவுக்கு டாக்குமெண்ட் ரிசனை பொறுத்தளவுக்கு ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிப்போங்க. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் பேஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th வந்து நீங்கள் வந்து ஸோ இதில் நல்லா ஸ்கோர் பண்ணிருந்தாலே போதும். ஸோ அவர் வந்து கம்யூனிட்டிஸாக பேஸ் பண்ணி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லாம் நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அது மூலமாக சீனியர்டி அடிப்படையில் எல்லாருமே வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லாருமே எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நேர்முக தேர்வும் வந்து அட்டன் பண்ணிங்களா. ஸோ அதிலும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் எல்லாமே பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தகுதியானவர்களை வந்து இவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் தகுதியானவர்களுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை நாளையிலேருந்து சில மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் வந்து ஆக போகுது. ஸோ அதனால் உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.